ஹே கைஸ், நம்ம சேனலில் அவெஞ்சர்ஸ் கேம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ரெகுலராக போட போகிறோம். ஸோ அவெஞ்சர்ஸ் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம போட போகிற அந்த அவெஞ்சர்ஸ் கேம் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் கேமுடைய ஒரிஜினல் ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்டம்பர் 4ஆம் தேதி, பட் நம்ம சேனலில் 3 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை போட்டுருவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பெரிய அவெஞ்சர்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேமை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ கைஸ், நம்ம ரெகுலர் சீரீஸ்க்கு வரலாம். ஸோ அசஸின்ஸ் கிரீட் பதர்ஹுட் பார்த்திங்கன்னா போன எபிசோடில் நம்ம அதை மீன்ஸ் இப்போ நம்ம எபிசோட் 7ல் இருக்கோம். போன எபிசோடில் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா நம்ம லெவல் பே கூட சேர்ந்து நம்ம வந்து சில விஷயங்களை கண்டுபிடிச்சோம். அதாவது மேத்தியவேலே வந்து போர்ஜியா கார்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதா தெரிய வந்துச்சு. பட் அதை பெருசாக வந்து ஈஸியாக நம்பலை. பட்டு நம்ம விஷயம் வந்து நான் அவரை நம்புறேங்கிற மாதிரி வல்லவால் பேக்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அதான் போன எபிசோடில் பண்ணோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது நம்ம இந்த எபிசோடில் பார்த்துடலாம். ஓகே, நம்ம எபிசோட் 7க்குள்ளே போகலாம். இது மட்டும் இல்லை கைஸ், நம்ம சேனலில் இன்னும் 2-3 சீரீஸ் ரெண்டு சீரீஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரீஸ் போட்டிருக்கோம். ஸோ அதே மறக்காம நான் அண்ட் ஓரியன் தி வில் ஆஃப் விஸ்பீஸ்ங்கிற ரெண்டு கேம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கேம் பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த ரெண்டு கேமே போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மெமரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இசியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா போன எபிசோடில் முடித்த அந்த இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ நம்ம பெருசாக நமக்கு எந்த அப்கிரேடும் தேவையில்லை. நம்ம அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்களை நம்ம காசுக்காக பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அசஸின்ஸ் க்ரீட் 2ல பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஆட்களை வந்து கொரியர்ஸை பிடிக்கும் போது நமக்கு காசு கிடைக்கும். ப்ளஸ் அவங்க கிட்ட இருக்கிற அந்த டெலிவரி மெசேஜையும் நம்ம விட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இது மூலமாக ட்ராவல் பண்ணி டிபோரோனா போயிடலாம். ஸோ நம்ம இதுதான் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம பக்கத்தில் இதுதான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் மிஷினும் இருக்குது. ஓகே, இந்த கேம் பிளேலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணும்போது இந்த கேம் யாராவது விளையாண்டுருந்தீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி நல்லா விளையாடுறேன்னா 100% சினிமேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ மேத்த வேலையை நான் உங்கள்கிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ பேசலாம், எனக்கு நிறைய வேலை நான் நடந்துருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட நேம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி, தெரிய யாருக்கு ரோமா கூட சந்திப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் கான்டாக்ட் வந்து இதெல்லாம் சர்ச் பண்ணி அந்த நேம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்களாம். ஸோ பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் இது தான் அவர் பண்ணார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு துரோகம் பண்ணல. ஸோ பாட்டிலாமே ஸோ லவல் பேயில் பாட்டிலாமே இவங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி இதை நீ செஞ்சேங்கிற மாதிரி மேத்தே வேலையை கேட்குறாரு. ஸோ மேத்தே வேலை நல்லவர் தான். ஸோ அவருக்கு மேலே இந்த தப்பும் கிடையாது. சிசேரே வந்து கேஸ்டல் சண்டாக்குள்ளே இருக்கானா. ஸோ இந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரோ வச்சுருக்காங்களாம், அதை படிக்கிறதுக்கு, அதை வச்சு அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வச்சுருக்காங்களாம். ஸோ கேட்டரினா வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொருத்தவங்க கேஸ்டலினோங்கிற ஒரு பிரிசனுக்கு, அதாவது ஒரு ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்களா திரும்ப. ஸோ ரோமா போயிட்டான். ரோமா வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அது நல்ல பொசிஷனுக்கு வர்றதுக்கு போர்ஜியாவும் சிசரியாவும் சாகணுங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த தடவை நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த பண்ண மிஸ்டேக்கை நீ பண்ணாத, இந்த தடவை கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா போன தடவை பண்ண தப்பை பண்ணிடாதேங்கிறத மேத்யூவில் சொல்கிறாரு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேரியோக்காக, அதாவது இசியோட பெரியப்பாக்காக அது இது கொண்ணணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிபரோனாவையும் நம்ம பார்த்திங்கன்னா இது பண்ணலாம். Claudio Auditore and La Voce.
through my associates spread across the city, you can channel your floor into any part of the underground you desire. You may have seen notices posted around Roma which allow you to purchase buildings. Income from your new tenants will be deposited with the bookkeepers, as well as additional profit from renovations. Bookkeepers can be found throughout the city. Molto bene. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஊரை நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாம், இந்த ஊர்லேருந்து நமக்கான இன்கம் வரணும்னா இந்த ஊரில் உள்ள நிறைய இடங்கள் வீடுகள்லாம் வாங்கி நம்ம போடணுங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்னார். ஸோ நம்ம கண்டிப்பாக இது ஒரு நமக்கு ஒரு நல்ல இன்கமாக இருக்கும். ஸோ இதை நம்ம சைட் பை சைடாக பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஸ்டேஷன் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சீக்வன்ஸ் 3 கம்ப்ளீட் ஆச்சு, இப்போ நம்ம சீக்வன்ஸ் 4க்குள்ளே போகிறோம். கண்டிப்பாக அது வந்து அச்சீவ்மெண்ட். ஃபிக்ஸர் அப்பர் கில்லிங் ஸ்பியர் சீட் அன்லாக்கோட. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் சீட்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணோன்னா நம்மளால் சேலஞ்சஸை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு ரிவார்டும் இருக்காது. ஸோ அதனால் அது வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான். ஸோ டென் ஆஃப் தீவ்ஸ். ஸோ இதுதான் சீக்வன்ஸ் 4. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல, பட் நம்ம ஈஸியாக வந்து இருந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம பேங்க்கில் போயிட்டு நம்ம காசை திரும்பி எடுத்துடலாம். ஐ மீன் நமக்கு இவ்வளோ நாள் எவ்வளோ காசு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதை நம்ம இன்ன வரைக்கும் இது பண்ணவே இல்லை. ஸோ நம்ம காசு இது பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 9200 ரூபா இருக்குது. ஸோ நமக்கு இதில் என்ன வாங்க முடியுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆஃபர் ஒன்று புதுசு வந்திருக்கு, பட் நம்மக்கிட்ட அதுக்கு ரெக்வஸ்ட் டபுள் லீட் அண்ட் பிளேட் ஃப்ரம் லியோனார்டோ. ஸோ லியோனார்டோவும் இந்த கேமில் வராருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில பல எபிசோட்ஸில் தெரிஞ்சிடலாம். ஸோ சிலிசியன் ரேப்பியர். ஸோ பார்த்திங்கன்னா எதுவுமே டேமேஜ் அதிகமாக இல்லை, ஸ்பீடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு டேமேஜ் அதிகமாக உள்ளது தான் வேணும். ஓகே, நம்ம இப்போதைக்கு இதில் எதுவும் வாங்குகிற ஐடியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம இன்னும் பண்ணவே இல்லை. இன்னும் ஐ மீன்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம காசு எடுக்கவே இல்லை நினைக்கிறேன். ஸோ நமக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் வரல நமக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டினியூ பண்ணுறத ஒரு வழியே இல்லை. ஸோ நம்ம ஆசை கூப்பிட்றலாம். ஸோ மெமரி எங்கே இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ மெமரி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவங்ககிட்ட தான் இருக்காங்க. ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரசனுக்கு மாற்றுறாங்க. ஸோ ரோமன் மக்களை கேட்டுக்கோங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க தான் வந்து ரோமுக்கு நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ போர்ஜியை பற்றி தப்பா பேசக்கூட ஒன்று தகுதி இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கேட்ரினா வந்து பார்த்தீங்கன்னா இசியோவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ பட் சிசரையும் போர்ஜியாவும் கொள்றது தான் மெயின் ரீசனுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இன்ஃப்ரலைட் கேஸ்டல் அண்ட் ஹேண்ட் ஆஞ்சிலோ. ஸோ இந்த மிஷின் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரலைட் கேஸ்டல் ஆன்டிலோ ஃபுல் சிக்னேஷன் டு நாட் பி டிடெக்டட். ஓகே, நம்ம இதில் மாட்டிக்கூடாதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மாட்டிக்காமல் இருந்தால் தான் நமக்கு ஃபுல் சிக்னைசேஷன் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய பில்டிங்குள்ளே போகும்போது கண்டிப்பாக மாட்டிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மெமரி நம்ம 50% கம்ப்ளீட் பண்ணுவோமாங்கிறது சந்தேகம் தான். பட் ட்ரை பண்ணலாம். கேஸ்டல் சாண்டியாகோ க்ளோ. ஸோ பார்த்தீங்கன்னா ரன்னிங் இன்க்ரீஸ் கார்ட்ஸ் ஸ்டேட் ஆஃப் டிடெக்ஷன். ஸோ வந்து நம்ம ஓடினாலே நம்ம கார்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மூவ் வித் க்ரௌட் குரூப்ஸ் டு இன்கம் இன்வென்சிபிள் டு எனிமீஸ். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். ஸோ நம்ம உள்ளே போகலாம். Not waver, which means neither can you. What of Il Vaticano? That tired old man's club. Play along for now. ஸோ பார்த்தீங்கன்னா கட்டின சஃபரஸ்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சிசரே சொல்கிறாரு. ஏன்னா இல்வாட்டிக்கல் நடந்தது என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறாங்க.
ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனில் தான் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ரெஞ்ச் கிங்கும் சிசரேவும். ஸோ அப்போ நம்ம அதை கண்டிப்பாக பண்ணணும். பார்த்தீங்கன்னா ரோட்ரிகோ போர்ஜியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிசரை வந்து பணங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதாவது திரும்ப எனக்கு வரணுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காராம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோன் கதை ஆசைப்பட்றாரு. ஸோ இட்டாலியாவுடைய பெரிய தலைவராக நம்ம மீன்ஸ் இட்டாலியாவுடைய எல்லாத்தையும் கைப்பற்றணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. ஸோ கிடைக்கிறான் அவன் கண்டிப்பாக அவன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் அவன் வந்து பார்த்திங்கன்னா இசியோவை அட்டாக் பண்ணியிருக்கான். ஸோ அசாசின்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு டேஞ்சர். ஸோ பசங்க சிஸ்டரே போயிட்டான், அதனால தான் மேத்யூவோட டிசப்பாயிண்ட்டானு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டானுங்கிற மாதிரி சொல்கிறாரு வெளியே. ஏன்னா வந்து சிஸ்டரையும் ரோட்ரி போர்ஜி அவர் ரெண்டு பேர்த்தையும் கொள்வது தான் வந்து பார்த்திங்கன்னா சிவோடைய பிளான். பட் அது நடக்கலை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன் முடிக்க போகுது. ஸோ இங்கே கேட்ரினா சஃப்ரோசோவை எங்கே வச்சுருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். ஸோ எங்கே தான் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த இதை இப்போ அவங்களை வந்து எடுத்துடணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்ட எஸ் இங்கே தான் நல்ல வேலை பார்த்துருந்தா முடிஞ்சிச்சு. ஸோ 100% சினிமைசேஷன் பண்ண முடியாமல் போயிருக்கும். பயந்துட்டாங்க. ஸோ ஃபுல் சிக்னேஷன் கம்ப்ளீட், டு நாட் பி டிடெக்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கீ எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு ஹெல்த் ஸ்கொயரையும் லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம் உங்களை. நம்ம வந்து வெளியே கொண்டு போயிடலாம். நம்ம தப்பிச்சிட்டோம். அச்சீவ் கில் ஸ்ட்ரீக் ஆஃப் அட்லீஸ்ட் 5 கார்ட்ஸ். ஓகே, ஸோ அதான் நம்ம ஃபுல் சிக்னேஷன். எஸ்கார்ட் கேட்டீன் அவே ஃப்ரம் கஸ்டலோ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கொல்ல வேண்டியது நினைக்கிறேன். ஓரளவு நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கார்ட்ஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரினா வந்து போக சொல்லிட்டுருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ 5 நிமிஷமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். 5 நிமிஷம் அது மீன் 5 கார்டாவது. ஸோ 4, 3 இன்னும் நிறைய பேர் வரணும். ஸோ நம்மளால் அதை பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம்தான். ஸோ டிசிக்னேஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து கார்ட்ஸை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வந்து உள்ளே போனோம்னா நமக்கு திரும்ப வந்து அந்த இது ஃபெயில்ட் ஆயிடுது மிஷினு. அட்டாக் சேம் எனிமி மெனி டைம்ஸ். ஸோ ஓகே, ஸோ வேறு எங்கேயுமே கார்ட்ஸு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் சிக்னிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொள்றோமோங்கிறது தான். ஸோ நம்ம இவ்வளோ பேர்த்துக்கு கொண்டு திரும்பி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ 5 கார்ட்ஸை நம்ம வந்து தொடர்ச்சியாக கொள்ளணும். 1, 2, 3, 4. ஐயோ, மிஸ் ஆகி போச்சே. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, மிஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 5 பண்ணுறதுக்குள்ளே நம்ம தடுத்துடுறேன். ஸோ அவங்களை இது பண்ணிட்டோம், நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. ஸோ அவங்களை ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எஸ்கேப் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம திரும்ப கட்டையும் அடிக்க முடியல. நம்ம 5 கார்ட்ஸ் கொண்டுமா ஆன்லைனுக்கு தெரியல கைஸ், கொண்டுமா தெரியல.
ஏதாச்சும் கொண்டு நினைக்கிறேன். தெரியல இதை பற்றி நம்ம கொண்டமான ஃபுல் சிக்னிஃபிகேஷன் ஆச்சானே தெரியல. ஃபஸ்ட்டு ஓகே கைஸ் நம்ம கொண்டு இருக்கோம். ஸோ 5 விகாட்ஸை வந்து அட்லீஸ்ட் நம்ம ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ் இந்த எபிசோட் ஐ மீன்ஸ் இந்த மெமரியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் சிக்னிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகும் நினைக்கிறேன். ஸோ அவனை பிடிச்சோம்னா நமக்கு இது கிடைக்கும். ஸோ இந்த நேமன் கிடச்சிருக்கு. ஓகே இந்த எபிசோட் நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களை எபிசோட் நம்பர் 8 சந்திக்கிறேன். பாய்.